அடுத்து பார்க்கிறது க்வெஸ்சன் நம்பர் 18. ஹியர் யூ ஆர் கிவன் மார்ஜினல் காஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ். மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது நேர் விகிதத்தில் உள்ளது. நேர் விகிதத்தில் உள்ளது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் போட்டுட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு, உற்பத்தி செய்யப்படும் பொருள்களின் எண்ணிக்கை வந்து x அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப MC டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x. MC அப்படின்னா பார்க்க என்ன, dc by dx டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x. அப்போ dc by dx ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம k அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். எப்பவுமே ப்ரொபோர்ஷனல் எப்பவுமே நமக்கு பேசிக்கான பார்க்காது வந்து கான்செப்ட் என்னன்னா ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் கே இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுக்கணும். இந்த டிஎக்ஸ் மேலே வந்துருக்குது. ஸோ டிசி ஈக்குவல் டு கேஎக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் டிசி ஈக்குவல் டு இன்டெகிரல் இந்த கே கூட நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டெகிரல் டிஎஃப் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சி ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணாமல் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மறக்காம இது நம்ம கே ஒன்னு போட்டுக்கோ, ஆல்ரெடி கே இருக்கிறதுனால அதுல கே ஒன் சொல்லி போட்டுக்கோ. அண்ட் வாட் இஸ் கிவன், பிக்சர் காஸ்ட் வந்து 5000. பிகினிங்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முதல்ல பிக்சடா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா அதோட காஸ்ட் வந்து 5000 அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ பிகினிங்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் பி ஈக்குவல் டு பிக்சர் காஸ்ட் 5000. அப்போ இந்த சி இடத்துல என்ன எடுக்கிறோம், 5000 ஈக்குவல் டு கே பிராக்கெட் இது கம்ப்ளீட்டா என்ன இது 0 அப்படின் மாறிடும் தென் கே ஒன். ஸோ வித் இம்ப்ளை கே ஒன் ஈக்குவல் டு 5000. அப்போ இது எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்க, தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு கே எக்ஸ்பயர் பை டு கே ஒன் அப்படிங்கிற இடத்துல என்ன எடுக்கும், 5000 சொல்லி எழுதிக்கும். இன்னும் நம்ம வந்து கே வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னா அண்ணன் கே ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே அடுத்து வந்து கே வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இங்கு வேற எந்த ஒரு குரூப்பும் நமக்கு கொடுக்கல, இந்த இடத்துல இருக்கப்படும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 50 யூனிட்ஸ். அப்போ இப்போ சம் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அப்போ எவ்வளோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, 50 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிகினிங்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0, இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5000. அப்போ சி என்ன கொடுத்துருக்கு, கிளியர் சி வந்து கிவன் அட் 5325. ஸோ இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின் இட்செல்ஃப். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 50, சி ஈக்குவல் டு 5625. ஸோ இந்த கேட்டீங்க, அப்போ இங்கே சி ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, 50 ஸ்கொயர் இல்லையா. ஸோ 50 ஸ்கொயர் பை 2 தென் ரைட் 5000. ஸோ டீக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 5625 இங்கே நம்ம பிகினிங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு கே இடத்துல 2500 பை 2 இங்கே 5000 ப்ளஸ் இந்த சைடு வந்துன்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா. நம்ம மைனஸ் ஆகிறப்ப இங்கே என்ன வரும், 625. இந்த 2 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 2 இல்லை மைனஸ் பண்ணிட்டு. ஸோ இங்கே 2500 கே பை 2, அதுக்கப்புறம் ரெடி ப்ராப்ளம் வருது. ஸோ கே ஈக்குவல் டு 625 இன்ட்டு 2 பை 2500. ஸோ நவ் யூ டேக் 25 டேபிள் அப்படின்னா இங்கே என்ன வரும், 100. இந்த இடத்துல இந்த 25 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 50 தென் 510. ஸோ 25 இன்ட்டு 100. ஸோ 100 பை 100. ஸோ கே ஈக்குவல் டு 1. ஸோ இதை எடுத்து நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், நீளத்தில் சப்ஸ்டிட் பண்ணலாம். தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு கே என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. தென் எக்ஸ்பயர் பை 2 தென் இங்கே 5000. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்பயர் பை 2 5000. ஸோ சி ஈக்குவல் கொஸ்டின் நம்பர் 18. சி ஈக்குவல் டு எக்ஸ்பயர் பை 4 வந்து பிளஸ் 5000 ஏதோ ஒரு விட்டுக்கலாம். கே ஒன் வந்து 1 பை 2 இருக்கு,
நான் தான் இங்க தப்பு பண்ணிட்டேன். இங்க 25 இன்டு 2 என்ன வரும், 50 இல்லையா? அப்ப இது இது கேன்சல் பண்ணினா இங்க 1/2 அப்படின்னு சொல்லி வரும். So for k you are substituting 1/2. So p equal to இங்கே கேக்கு பதில் இந்த இடத்துல என்ன போடணும், 1/2 அப்படின்னு போடணும் இல்லையா? அப்போ f2/4 இந்த இடத்துல 5000 இங்கே கூட எழுதலாம். x2/4 so the answer for this x2/4 here 5000. So this is the correct answer.